ಓಂ ನಾರಾಯಣಾಯ ವಿದ್ಮಹೆ ವಾಸುದೇವಾಯ ಧೀಮಹಿ தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் அஸ்டோர் சிவன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2023 ஆண்டு குரு பெயர்ச்சிக்கான ராசி பலன்களை பார்க்கலாம். எல்லோர் வாழ்விலும் வளம் பெறுக இறைவனை வேண்டுகிறேன். 2023 ஆண்டு மே மாதம் நிகழப்போகும் குரு பெயர்ச்சி மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். புனரோக சத்ருஸ்தானத்தில் பயணம் செய்ய போகும் குரு பகவானால் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறையும் கவனமும் தேவை. குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு குடும்பஸ்தானத்தின் மீது விழுவதால் உங்களுக்கு பண வருமானமும் அதிகரிக்கும். 2023 ஆண்டு மே மாதம் நிகழப்போகும் குரு பெயர்ச்சி மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். குரு பகவான் நவம்பர் 23 தேதியன்று மீன ராசியில் பக்ர நிலையில் இருந்து நேர்கதியில் பயணம் செய்ய போகிறார். 2023 ஆண்டு மே மாதம் முதல் மேச ராசிக்கு குரு பகவான் இடப்பெயர்ச்சி அடைய போகிறார். 2023 ஆண்டு ஜனவரி மாதம் முதல் குருவின் பயணம் மற்றும் பார்வைகளால் யாருக்கெல்லாம் நல்ல வேலை கிடைக்கும், வேலை பறிபோகாமல் தப்பிக்க என்ன பரிகாரம் செய்யலாம் என்று பார்க்கலாம். குரு பகவான் ஒரு ராசி மண்டலத்தை கடக்க 12 ஆண்டுகள் எடுத்துக் கொள்வார். ராசி மண்டலத்தின் கடைசி ராசியான மீன ராசியில் ஆட்சி பெற்று இருக்கும் குரு பகவான் கடகம் கன்னி விருச்சிகம் ராசிகளை பார்வையிடுகிறார். இந்த குரு பெயர்ச்சியால் உலகம் முழுவதுமே ஒரு பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கலாம். கடந்த 2019-21 ஆண்டு இறுதியில் இருந்து இறுதி வரை உலகமே கொரோனாவின் பிடியில் சிக்கியிருந்தது. பலரும் வீட்டிற்குள் முடங்கினர். நிறைய பேருக்கு வேலை பறிபோனது. தொழில்கள் முடங்கின. பல தொழில்கள் நஷ்டத்தை சந்தித்தது. கொரோனாவில் இருந்து உலகம் படிப்படியாக மீண்டது. பொருளாதார மந்த நிலையால் பல ஐடி நிறுவனங்கள், சமூக வலைத்தள நிறுவனங்கள் பல ஆயிரக்கணக்கான பணியாளர்களை வேலையை விட்டு நிறுத்தி வருகிறது. இதனால் பலரும் சங்கடத்துக்கு ஆளாகி வருகின்றனர். 2023 ஆண்டில் உங்களுடைய தசா புத்தி நல்ல நிலையில் இருந்தால் பயப்பட தேவையில்லை. பதற்றப்படாமல் வேலையை பாருங்கள். குரு பகவான் தான் நிற்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்தை பால வைக்கும் தன்மை கொண்டவர். அதனால்தான் குரு பார்வை கோடி புண்ணியம் என்று அழைக்கப்படுகிறது. செயல்பாடுகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் குறையும். ஆன்மீகம் தொடர்பான பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். எதிர்பாலின மக்களின் மூலம் ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்கள் நீங்கி மகிழ்ச்சியான தருணங்களும் ஒத்துழைப்பான சூழ்நிலைகளும் உருவாகும். முன்னேற்றமான சிந்தனைகளும் அதை செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். எந்த ஒரு செயலிலும் திருப்தியற்ற மனநிலை ஏற்பட்டு மறையும். மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது சூழ்நிலை அறிந்து செயல்படுவது நல்லது. மனதளவில் இருந்து வந்த பலவிதமான சந்தேகங்களுக்கு தீர்வு கிடைக்கும். எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் புதிய அனுபவங்களும் அலைச்சல்களும் ஏற்படும். வழக்கு தொடர்பான பணிகளில் சற்று சிந்தித்து செயல்படவும். சாதாரண நிலையில் இருந்தவர்களுக்கு திடீரென அதிர்ஷ்டம் தேடி வரும். சாமானியர்கள் கூட சில நேரங்களில் கோடீஸ்வரர்களாக மாறுவார்கள். கிரகங்களின் இடமாற்றம் சிலரை செல்வாக்குள்ள நபர்களாக மாற்றும். அதிர்ஷ்ட தேவதையின் அருளினால் உயர் பதவிகள் தேடி வரும். 2023 ஆண்டு குரு பகவானால் யாரெல்லாம் கோடீஸ்வர யோகத்தை பெறப்போகிறார்கள் என்று பார்க்கலாம். ஜாதகத்தில் குரு உச்ச நிலையில் இருந்தால் ஜாதகரின் கடைசி காலம் வரை யாரையும் நம்பி வாழ வேண்டிய சூழ்நிலை வராது. குருவின் அருள் இருந்தால் செல்வம் செல்வாக்கு தேடி வரும். நம் கை விரல்களில் ஆள்காட்டி விரல் குரு விரல் என்றும் அதன் அடியில் உள்ள மேடு குரு மேடு என்றும் அழைக்கப்படும். அந்த மேட்டில் வளையம் போன்ற அமைப்பு உள்ளவர்கள் உயர்ந்த உன்னத பதவி செல்வாக்கு சொல்வாக்கு கொண்டவர்களாய் திகழ்வார்கள். குரு பகவான் பார்வை கோடீஸ்வர யோகத்தை அளிக்கும். காசியில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து 10,000 தேவ வருடங்கள் அதை நியமத்துடன் பூஜித்து ஈசனால் ஜீவன் எனும் பெயரால் அழைக்கப்பட்டு தேவேந்திரனுக்கே குருவாகும் வரத்தையும் பெற்றவர் குரு பகவான். இவர் தனகாரகன் புத்திரகாரகன் என்றும் அழைக்கப்படுகிறார். குரு பகவான் ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் வாழ்நாள் முழுவதும் கஷ்டம் வர வாய்ப்பு இல்லை. குடும்பமும் நல்ல முறையில் இருக்கும். ஜாதகத்தில் குரு இருக்கும் ராசி லக்னம் ஆகியவை பொறுத்தும் ஜென்ம ராசிக்கு 2, 5, 7, 9, 11 ஆகிய ஸ்தானங்களில் கோசாரத்தில் வரும்பொழுது நன்மையே செய்வார். அதே நடக்கும் தசாநாதனை கோசார குரு பார்க்கும் காலமும் யோக பலன்களே நடக்கும். கோசாரத்தில் சுற்றி வரும் கிரகங்கள் ஒன்றுடன் ஒன்று சேரும் பொழுதும் யோகத்தையே செய்யும். அதே போல் கோசார குரு ஜனன ஜாதகத்தில் உள்ள கிரகங்களை குரு தொடர்பு கொள்ளும் பொழுது குரு பகவானால் நன்மையே நடக்கும். குரு சண்டாள யோகம் ஒருவருக்கு பரிபூரணமாக பலன் தரும் போது நடக்குமா?
நடக்குமா நடக்காதா கிடைக்குமா கிடைக்காதா என ஏங்கி தவித்த விஷயங்கள் எல்லாம் சர்வ சாதாரணமாக நடந்துவிடும். உயர் பதவிகள், பெரிய மனிதர்களின் நட்பு, அதிகார பீடத்தில் உள்ளவர்களின் தொடர்பு, ஒரு காலத்தில் சாதாரண நிலை இன்று நினைத்து பார்க்க முடியாத மிரள வைக்கும் அசுர வளர்ச்சி, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் ஜாலம், உத்தம தர்மசீலர்களைப் போல காட்டிக்கொள்ளும் பாவம், இதற்கெல்லாம் காரணம் குரு பகவானின் பார்வைதான். இவர்களுக்கு பொன்னும் பொருளும் முத்து சிவிகையும் கிடைக்கும். இந்த காலத்தில் மிக விலை உயர்ந்த 4 சக்கர வாகனம் கிடைக்கும். ராகுவின் மூலம் சேரும் செல்வம், யோகம், சொத்து எல்லாம் நிழலான மறைவான சட்டத்திற்கு தர்மத்திற்கு புறம்பான வகையில்தான் கிடைக்கும். சுப கிரகமாக இருப்பதால் அவருக்கு பார்வை பலம் சுபமாக உள்ளது. குருவின் பார்வை பல தோஷங்களை போக்கும் என்பது சாஸ்திர விதி. குரு பார்வைதான் சிறப்பாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அதுவும் குரு எந்த நிலையில் இருந்து பார்க்கிறார், எந்த வீட்டில் பார்வை படுகிறது, குருவின் ஆதிபத்தியம் என்ன என்று பல்வேறு விஷயங்கள் உள்ளன. குரு எந்த வீட்டில் இருந்தாலும் ஏதாவது ஒரு கிரகத்துடன் சேர்க்கை பெற்று இருப்பது நல்லது. தனித்த குருவினால் பாதிப்பு ஏற்படும். குரு பகவான் லக்னம் 2, 5, 7, 10 போன்ற வீடுகளில் இருக்கும் பொழுது சில விஷயங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளையும் தடுமாற்றங்களையும் ஏற்படுத்தும். குரு லக்னத்தில் இருப்பது பொதுவாக ஜாதகரை மிகப்பெரிய குழப்பமாகும். குருவின் பார்வை 5, 7, 9 ஆகிய இடங்களில் படுவதால் பூர்வ புண்ணிய யோகம். 2 வீடான தனம், குடும்பம், வாக்கு, நேத்திரம் என்ற இந்த ஸ்தானத்தில் தனித்த குருவால் வாக்குவாதத்தில் ஈடுபட வைப்பார். பணத்தட்டுப்பாடு இருக்கும். 5 வீட்டில் குரு இருப்பது காரகோ பாவ நாஸ்தி. குழந்தை பாக்கிய பிரச்சனைகள் இருக்கும். புத்திர தோஷம், புத்திர சோகம் ஏற்படும். 7 இடமான சப்தம கேந்திரம் களத்திர ஸ்தானமாகும். சுபக்கிரக ஆதிக்கம் உள்ள குருவிற்கு இங்கு கேந்திராதிபத்திய தோஷம் உண்டு. இந்த இடத்தில் குரு தனித்து இருப்பதால் மன வாழ்க்கை போராட்டமாக அமையும். லக்னத்திற்கு 10 இடம் என்பது தசம கேந்திரம். வியாபார, தொழில், உத்தியோக ஜீவனஸ்தானத்தில் குரு தனித்து இருப்பதால் வியாபாரம் தொழிலில் நஷ்டம் ஏற்படும். கன்னி ராசி நேயர்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகளும் வெளிப்பட்டாரங்களில் செல்வாக்கும் மதிப்பும் அதிகரிக்கும். மனதில் நீண்ட நாட்களாக நினைத்திருந்த சில காரியங்கள் கைகூடி வரும். புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது தொடர்பான முயற்சிகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். பெரியோர்களின் ஆலோசனைகள் புதிய நம்பிக்கையை உருவாக்கும். தாய் வழி உறவினர்களின் ஒத்துழைப்பு மேம்படும். எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் புதிய அனுபவங்கள் கிடைக்கும். கலை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். புதிய வேலை நிமித்தமான முயற்சிகளில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்க பெறுவீர்கள். பொருளாதாரம் தொடர்பான முயற்சிகளில் இருந்து வந்த ஏற்ற இறக்கங்கள் குறையும். சேமிப்பை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். வர்த்தகம் தொடர்பான துறைகளில் சிந்தித்து செயல்பட்டால் லாபகரமான வாய்ப்புகளை உருவாக்க முடியும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். மகிழ்ச்சியான தருணங்களின் மூலம் சாதகமான சூழ்நிலைகளும் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் உருவாகும். சிறு தூர பயணங்களின் மூலம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். ஆன்மீகம் தொடர்பான பணிகளில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். உங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் அமையும். சிறு மற்றும் குறுந்தொழில் தொடர்பான முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். பாகப்பிரிவினையில் இருந்து வந்த இழுபறியான சூழ்நிலைகள் மறையும். சகோதர உறவுகளிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். மாணவர்களுக்கு விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் கவனம் வேண்டும். தகவல் தொடர்பு துறை சார்ந்த கல்வியில் மேன்மை ஏற்படும். அரசு தொடர்பான உதவிகள் சிலருக்கு சாதகமாக அமையும். உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பாலின மக்களின் மூலம் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உத்தியோக பணிகளில் திறமைக்கு உண்டான மதிப்பு கிடைக்கும். வியாபார பணிகளில் இருந்து வந்த சோர்வு நீங்கி புத்துணர்ச்சி உண்டாகும். அனுபவமிக்க வேலையாட்களின் ஆலோசனைகள் மற்றும் ஒத்துழைப்புகள் மேம்படும். மனை விற்பது, வாங்குவது மற்றும் உணவு சார்ந்த வியாபாரங்களில் லாபம் உண்டாகும். கூட்டாளிகளிடம் சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். ஒப்பந்தம் தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். விவசாயம் சார்ந்த துறைகளில் சாதகமான வாய்ப்புகள் உண்டாகும். அரசு சார்ந்த உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். புதிய மனை வாங்குவது தொடர்பான முயற்சிகள் ஈடேறும். வரப்பு தொடர்பான பிரச்சனைகள் குறையும். அரசியல்வாதிகளுக்கு, சமூகம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு ஆதாயமான சூழ்நிலைகள் காணப்படும். உங்களின் மீதான வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளிகள் உண்டாகும். அதிகார பொறுப்பில்
இருப்பவர்களின் அறிமுகங்கள் சாதகமாக அமையும். சொத்துக்கள் வாங்குவதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் நீங்கும். கலை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் உருவாகும். வயதில் மூத்தவர்களின் ஆலோசனைகள் நம்பிக்கையையும் புத்துணர்ச்சியையும் ஏற்படுத்தும். மறைமுகமான சிறு முயற்சிகளுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகள் காணப்படும். வித்தியாசமான சிந்தனைகளுடன் அங்கீகாரங்களும் பாராட்டுகளும் கிடைக்கும். இந்த குரு பயிற்சியின் மூலமாக மனதில் நினைத்து எண்ணங்களை செயல்வடிவில் மாற்றி செல்வாக்கினை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். நெருக்கமானவர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நன்மையை ஏற்படுத்தும். பரிகாரம்: வியாழக்கிழமை தோறும் அர்த்தநாரீஸ்வரரை வழிபாடு செய்து வர தம்பதியர்களுக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.